வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் காஃபி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்சி சார் எடுத்து வச்சுக்கலாம். மிக்சி சாரில் கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேங்க. ஒரு 6 ஸ்பூன் அளவு இருக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். சன்ரைஸ் பிராண்ட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அந்த காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். இது நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். அடுத்து 2 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உள்ள. இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் மிக்சிங் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு 150 கிராம் இருக்கும். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சலிச்சு விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை அப்படியே சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாதி அளவு சலித்த உடனே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும். கேக் மிக்சிங் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கீழே தட்டையாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு உள்ளே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அடிப்பகுதி சைடில் நல்லா நெய் அப்ளை பண்ணியாச்சுங்க இந்தளவுக்கு. இப்போ அடியில் வந்து கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவு வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. இப்போ கேக் மிக்சிங்கை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த பாத்திரத்தை. இடையில் கேப் இருந்தால் கூட நல்லா ஃபில் ஆகிக்கும். கேக் நல்லா ஈவனாக நல்லா வருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கொண்டு போய் கடாயில் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம்.
ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கோங்க அடுப்பு. இந்த மாதிரி ஒரு அடி கனமுள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் வந்து எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம குடம் இறக்கி வைக்கிற இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். அதை வந்து அடியில் அப்படி வச்சுக்கலாம். இப்போ கேக் பாத்திரத்தை எடுத்து உள்ள வச்சுக்கலாங்க. இப்போ வந்து மூடி போடுறப்ப நம்ம வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ஹையாக வைக்கக்கூடாது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். ஒரு 20-25 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்க. கேக் நல்லா வேகட்டும். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு குச்சி வச்சு நல்ல சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாத்திரம் வந்து உள்ளே கருப்பாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கல கருப்பு ஆகாது. அப்படி சப்போஸ் கருப்பு ஆச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா பாத்திரம் நல்லா க்ளீன் ஆயிருங்க. கேக் வந்து லைட்டாக சைடில் எடுத்து விட்டுக்கலாம். அப்படி இப்போ அப்படியே எடுத்துக்கலாங்க கேக்கை. நல்லா வந்திருக்குங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. நல்ல ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. காஃபி கேக்லாம் வந்து பேக்கரியில் அந்த மாதிரி தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.